ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றீங்க, அன்றைக்கி தூக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா எதனால் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வெளியே சாப்பிட்டு படுங்க, வீட்டில் சமைச்சு ஒரு நாள் படுங்க. சமைக்கிறவங்க யாரையாவது திட்டிட்டு சமைச்சாலோ, இல்லைனா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு இருந்து மிக்ஸ் ஆகிற ஹோட்டலில் நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டாலோ, அதெல்லாமே வந்து எந்த பாடி எஃபெக்ட் பண்ணுது? எத்னிக் பாடி, ரெண்டாவது பாடி, எமோஷன்ஸு. அந்த எமோஷன்ஸ் தான் உங்களோட ட்ரீம்ஸை வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணுது. புரியுதா? ரெண்டு நாளே கூட என் பையன் கேட்டாலும் ஒரு பீஸா வாங்கிட்டு வந்துருவோம். வெஜிடேரியன் ஹோட்டல் தான் அது. பீஸா வாங்கிட்டு வந்து மூணு பேரும் சாப்பிட்டோம். ரெண்டு மணிக்கு பார்த்தா மூணு பேர் எழுந்து உட்காந்துருக்கோம். மூணு பேருக்கும் தெரிஞ்சிச்சு, என் பையனுக்கும் தெரிஞ்சிச்சு, ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு, இது பீஸா எஃபெக்ட் தான் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, போய் ரெண்டு லிட்டர் நல்லா தண்ணியை, சுடு தண்ணியை போட்டு குடித்தோம். மூணு பேரும் நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா அந்த சுடு தண்ணியும் அந்த எனர்ஜைஸ்ட் வாட்டரும் அந்த எமோஷன்ஸை கிளியர் பண்ணிச்சு. ஹீலிங் எப்படி பண்ணிக்கணும்னு நமக்கு தெரியணும். புரியுதா? நம்மளை எப்போ வீடு எப்படி கிளென்ஸ் பண்ணுறது? இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ வரும், சூப்பராக வரும் பார்த்தீங்களா? சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. வீடு எவ்வளோ கலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களோ, குப்பை தள்ளிட்டு போவாங்க. அந்த அவங்க மைண்டில் இருக்கிற தாட்ஸ் எல்லாம் இங்கே ரிலீஸ் பண்ணிட்டு போவாங்க. எப்படி க்ளீன் பண்ண போகிறீங்க? மூணு விதம் இருக்குது. தண்ணியை போட்டு கழுவுங்க வீடு, மியூசிக் ஆன் பண்ணுங்கள், சாம்பிராணி கிமராணி போடுங்க. பிரமிடு இருந்தால் அதை க்ளீன்ஸ் பண்ணிடும். ஒரு பிரமிடு இருந்துச்சுன்னா அது இந்த தாட் வேவ்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். நெகட்டிவ் தாட் வருது வெளியில், அது எங்கே போகுது? தாட்டு வெளியே வந்தால் இட் டேக்ஸ் அ ஃபார்ம், தட் இஸ் கால் தாட் ஃபார்ம்ஸ். தாட் ஃபார்ம்ஸை பற்றி நிறைய தெரியணும். டார்காம்ஸ் ரெடியில் புக்கு படிங்க, யூஎஸில் எவனையாவது ஃப்ரெண்டு பண்ணுங்க, ஏன்னா இங்கே புக்ஸ் இல்லை, அங்கே தான் இருக்குது. ஸோ தாட் வெளியே வருது, பாசிட்டிவ் தாட்டாக இருந்தால் ஹையர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸுக்கு போகுது, நெகட்டிவ் தாட்டாக இருந்தால் லோவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸுக்கு போகுது. இது போயிட்டு சும்மா இருக்காது, இதுக்கு சிமிலர்லாம் இருக்கிற எல்லா தாட்ஸும் சேர்த்துப்போம். சேர்த்து 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 ஒரு சின்ன உண்டியில் நம்ம காசு போட்டு 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 பெரிசானவொன்னு ஏதோ வாங்குவோம் பார்த்தீங்களா. இந்த தாட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு எனர்ஜி வந்ததுக்கப்புறம் அது ஃபார்ம் எடுக்கும். அந்த ஃபார்முக்கு நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் அம்மா, அது உங்களை விடாது. ஸோ நெகட்டிவாக வருதுன்னா யாரை கிரியேட் பண்ணாங்க? தியானத்தில் ஏதோ வருதுன்னா நீங்கள் தான் கிரியேட் பண்ணி, அது உங்ககிட்ட வருது, நீ தான் எனக்கு கிரியேட் பண்ண, எதையாவது பண்ணு அப்படின்ட்டு. அதனால் ஒரு தாட்டு வெளியே வரப்போ அவேர்னஸ் இருந்ததுன்னா அது அங்கேயே நியூட்ரலைஸ் ஆகும். அவேர்னஸ் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தான் நோ காசிப்ஸ், நோ கம்ப்ளைண்ட். எழுதி வச்சு பிரின்சிபலாக சொல்லி 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 சொல்லியே இருந்தார் பத்ரிஜி. நோ காசிப்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ். அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், யாரை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பேசினாலும் பேசுறது இன்னும் ஒஸ்ட்டு. பேசுறது வந்து இன்னும் ரெக்கார்ட் ஆகிடும். இந்த வேர்ட்ஸ் வெளியே வந்தாலே, வாக்ஷேத்திரம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு பத்ரிஜி, படிச்சிருக்கீங்களா? ஒரு புக்கு படித்தா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஒரு அம்மா வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, சரி எத்தனை வீடியோ பார்த்துருக்கேன், எத்தனை பேரோட ஸ்பீச்சு கேட்டிருக்கேன், ஆனால் நான் வெஜிடேரியனாக கன்வெர்ட் ஆகலை, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு புக்கு கொடுத்தீங்க, அதை படித்தா நான் மாறிட்டேன் சார் அப்படின்ச்சு. அது மாறினது இல்லாமல் அந்த புக்கை பிடிஎஃபாக பண்ணி 30 பேர் கொடுத்து 30 பேர் அவங்களும் வெஜிடேரியனாக மாறிட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு புக்கோட பவர் எனக்கு இன்னும் தெரியுது. ஒரு புக்கை படிக்கிறப்ப, இப்போ நான் வந்து உங்கள் கூட பேசுகிறேன்னு வைங்களேன், இங்கே என்ன நடக்குது, ஒரு மைண்டு மைண்டு இருக்கா, நீ என்னடா எனக்கு சொல்கிறது, நீ சொல்கிறது கரெக்டாக தாங்க, ஆனால் ஒரு புக் இருந்தது வைங்களேன், உங்கள் மைண்டு மட்டும்தான் இருக்கு. அதனால் அங்கே நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வீடியோவாக இருந்தாலும் இன்பர்சனாக இருந்தாலும் ரெண்டு மைண்ட்ஸ் சேராது, ரெண்டு எமோஷன்ஸு சேரும். அதனால தான் பொண்டாட்டி புருஷன் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் தாட்ஸில் வந்து எப்போவுமே டிஃப்ரென்ஸ் வருது. எமோஷ்னலாக கனெக்டடு, ஆனால் மென்டலி செப்பரேட்டட். ஏன்னா ரெண்டு மைண்டு வந்து ரெண்டு கல் மாதிரி ஒட்டவே ஒட்டாது. வேறு வேறு தான், லாஜிக்கலாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, வேறு வேறு தான். எமோஷன்ஸ்னால் அது மிக்ஸ் ஆகும், ஆகாது, அது வேறு இருக்குது. ரெண்டு மைண்டு ஒட்டவே ஒட்டாது. புரியுதா? அதனால தான் புக்ஸு படிக்கிறப்ப, புக்கில் எந்த மைண்டும் இல்லை, அதை கொடுக்குற குணம் தான். புக்கு வந்து நாலேஜ் மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் மூடிட்டாலும் அதை திட்டாது, நீ ஏன் மூடிட்ட, பாதிலேயே நிறுத்திட்டேன்னு சொல்லாது. வீடியோ நிறுத்தா சொல்ல, நான் பேசிகிட்ருக்கேன்ல, போயிட்டே இருக்க, பார்க்க மாட்டியா, கேட்க மாட்டேன், திட்டுவாங்க. ஆனால் புக்கு அப்படி திட்டாது. நீங்கள் எவ்வளோ படித்தாலும், 10 வாட்டி படித்தாலும், கேட்டதை மறுபடியும் கேள்வி கேளுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன நடக்கும்? ஆனால் புக்கு 10 வாட்டி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ புக்கில் இருந்தால் என்ன நடக்குது, ஒரு மாஸ்டர் வராங்க, ரெடி ஆகிறாங்க. இப்போ புக்குக்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா என்னோடய ஒர்க்கு புக்ஸை பப்ளிஷ் பண்ணும், நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரே புக்கை 4 வாட்டி படிக்கிறப்ப 4 விதமாக ஏன் புரியுதுன்னா, ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம சேஞ்ச் ஆகிறோம். அந்த செல் சிஸ்டம்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா, அவங்க செல்லில் வந்து என்ன இருக்குது,
புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டானில் என்ன இருக்குது, எலக்ட்ரானில் என்ன இருக்குது, நியூட்ரானில் என்ன இருக்குது. எலக்ட்ரானில் வந்து ஒரு எனர்ஜி இருக்குது. புரோட்டான் என்ன பண்ணுது, உங்களோட குணங்கள்லாம் அங்கே ஸ்டோர் ஆகுது. ஓகே, நியூட்ரான் என்ன பண்ணுது, ஒரு புரோட்டான் கிட்ட வந்தால் ஒரு புது செல்லை க்ரியேட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் வந்து அந்த புரோட்டானில் இருக்கிற அந்த குணங்களை மாற்றக்கூடிய எனர்ஜி இல்லை. காஸ்மிக் எனர்ஜி எப்போ போகுதோ அந்த எலக்ட்ரானோட அதிகமான எனர்ஜி வரப்போ உங்கள் குணங்கள் கூட மாறுது. இது ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். இதுதான் செல் ரீஜெனரேஷன் சிஸ்டம். அது அந்த டிஎன்ஏவையும் மாற்றுது. 12 ஸ்ட்ராண்டு, 2 ஸ்ட்ராண்டு தான் ஆக்டிவாக இருக்குது. 3, 4, 5 ஏற்றிகிட்டே போகுது. எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ நம்மளோட சோல் எவல்யூஷனும் சரி, உள்ளே இருக்கிற செல் சிஸ்டம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் மனுஷன் மாறுறான். திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டுறப்ப எங்கேருந்து திட்டுறீங்க, அவங்கள திருத்தணும்னு திட்டுறீங்களா, இல்லைனா அவங்க அழியணுன்ட்டு உள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸோட திட்டுறீங்களான்றது ரெண்டு விதம். அவங்க திருந்தணும்ன்ட்டு நீங்கள் டீச்சராக வந்து உங்கள் டியூட்டி, அது உங்கள் தர்மா. கிருஷ்ணர் அர்ஜுனரையும் திட்டினார், டேய் நீ வந்து சத்திரியன், அவங்கெல்லாம் எப்போவுமே செத்துட்டாங்க, அவங்க ஆஸ்ட்ரல் பாடிஸ் கூட போயிடுச்சு, சும்மா ஃபிசிக்கல் பாடி தான் நிற்குது, நீ அம்பு போடுற அவங்க எழுதுருவான். புரியுதா, அவங்க சில்வர் கார்டெலாம் நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன், அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நீ சும்மா அம்பை போடுற, அதான்டா உன் டியூட்டினா, என் மாமா மச்சான் குருன்னு சொல்லிட்டு நீ அழுதுட்டு இருக்க, அதை எந்திரின்னாரு. அது திட்டு கிடையாது. ஆனால் உள்ள எமோஷன்ஸை வச்சு திட்டுறோம் பார்த்தீங்களா, அது பாதிக்குது அவங்கள. மைண்டில் இருந்து திட்டுறப்ப அது பாதிக்காது. திட்டலாமே, ஒரு குரு திட்டுவார், எமோஷன்ஸ் வச்சு திட்டினான்னா அந்த எமோஷன் நீங்கள் பிடிச்சோம், யோ என்ன என்ன திட்டுறான் அப்படின்ட்டு. ஆனால் அதை திருத்துறதுக்காக மைண்ட்லேருந்து நீங்கள் திட்டுறப்ப திட்டலாம். அதாவது ஒன்லி யூஸ் ஆஸ்ட்ரல் பாடி, டோன்ட் யூஸ் எத்திரிக் பாடி. பிளாக் மேஜிக் நிறைய இருக்குது, ஆனால் அது ரொம்ப பெரிய கர்மா. அது ஆஸ்ட்ரல் பாடிஸ் வச்சு பண்ணுறது தான் பிளாக் மேஜிக். அந்த சில அந்த லோயர் ஃபோர்ஸஸை வச்சு அந்த மைண்டை மற்றவங்களை பாதிக்கும். அப்படி பாதித்தவங்க எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க, பிரமிட் யூஸ் பண்ணி, மெடிடேஷன் யூஸ் பண்ணி. இவங்க எனர்ஜி எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அதெல்லாம் விழாது, லோயர் எனர்ஜிஸ் இருக்கிறப்ப தான் அது போகும். நம்ம எனர்ஜிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம வீட்லேயும் சரி, நம்ம உடம்புலையும் சரி, எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸும் வரவே முடியாது. ஒவ்வொரு பாடிக்கும் பவுண்டரிஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பாடியோட எனர்ஜி நல்லா இருக்கிறப்ப எந்த பாடியிலையும் எதுவும் என்டர் ஆகாது. ஒரு பாடியிலேருந்து நம்ம ஒரு பாடிக்கு போகிறப்ப அந்த டிரான்சிஷனிங் கூட ஈஸியாக இருக்கும். ஒரு பாடி வீக்காக இருந்துச்சுன்னா அங்கே எத்திரிக் ஹோல்ஸ் வரும், ஹாஸ்ட்ரல் ஹோல்ஸ் பண்ணும், அது மூலிமா நெகட்டிவ் எஃபெக்ட் ஆகும். ஒரு புக்கில் ஒரு பாயிண்ட் படிக்கிறோம். ஓகே, நான் ஒரு கொட்டேஷன் படித்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், லோப் சாங்கிரம் எழுதின ஒரு கொட்டேஷன், வென் யூ டை யூ கோ டு த ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் அலோன் and you have to stand there alone and answer for all your success and failures alone. இது படித்தவொடனே என்ன ஆச்சு, புத்தி வந்துச்சு. ஓ, நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் போனதுக்கப்புறம் எவனும் வரமாட்டாங்க, அப்பா வரமாட்டாங்க, அம்மா வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, கூட எவனும் வரமாட்டான், நான் தான் போய் ஒண்டியாக பதில் சொல்லணுண்டு. இப்போ என்ன நடந்துச்சு, ஒரு நாலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அது தப்பாக இருக்கும்னு நினச்சா அக்செப்ட் பண்ண மாட்டேன், அது கரெக்டுன்னு எனக்கு தெரியுது. என் ஃபீலிங் சொல்லுது, என் ஃபீலிங் சொல்லுச்சு, எஸ் திஸ் இஸ் கரெக்ட். ஏன்னா நான் லோக் சாங்கராம்பா அவர் நம்புகிறேன், ஏன்னா அவரோட எத்தனையோ அனுபவங்கள் எனக்கு தெரியும். பிளைண்ட் பிலீஃப் இல்லை, என் ஃபீலிங் சொல்லிச்சு. இந்த ஞானம் வந்தப்போ என்ன ஆச்சு, இவங்க தான் என்ன ஸ்பாயில் பண்ணுறாங்க, இவங்க இது இது இதுன்னு நிறைய குத்த சொல்லுமா, அதெல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன நடந்துச்சு, எமோஷ்னல் பாடியில் கரெக்ஷன் நடந்திருக்கு. எங்கள் அப்பாவை பற்றி நான் சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு வந்து என்னோடய அவேர்னஸ்க்கு எப்போ வருது, அதாவது மைண்டுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இதனால் தான் வந்துச்சு. ஆஸ்ட்ரல் பாடிக்கு எப்போ தெரியுதோ, எத்திரிக் பாடியில் ரிப்பேர் ஆகிடுச்சு. அவேர்னஸ் தான் எல்லாமே. அவேர்னஸ் இல்லைன்னா நம்ம வந்து பிளைண்டாக போயிட்டுருப்போம். ஒரு விஷயம் தெரியுதுனாலே அங்கே லைட் வருது, தெரியலனா டார்க்னஸ். டார்க்னஸ் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு லைட் இருக்கிற, ஒரு வெளிச்சம் இருக்குது, ஒரு வெளியே இருக்குது, ஒரு நாலெட்ஜ் இருக்கிறப்ப நமக்கு கிளாரிட்டி வரும். ஸோ அந்த டார்க்னஸ்லேருந்து வெளியே வரணும். டார்க்னஸ் டு இக்னோரன்ஸ், ஆஷா தோமா சத்மயா தமசோமா ஜோதிர் கமயா ஒத்தியோமா அமிர்தம் கமயா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரசாதத்தை துண்டிட்டோம், கையை கழுவிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம், அதில் என்னப்பா மீனிங் இருக்குது. அசத்தோமா சத்கமயா, அசத்தியத்திலேருந்து சத்தியத்துக்கு வா, எப்படி வரும், அசத்தியம் என்ன சத்தியம் என்ன, அன்ட்ரூத். இது பாடின்றது அன்ட்ரூத், நசோல்ன்றது ட்ரூத். இது எப்படி ரியலைஸ் பண்ணுவோம், புக்கு படித்தா வந்துடுமா, மெடிடேஷன் பண்ணால் மட்டும்தான் யூ வில் ரியலைஸ் தட் யுவர் அ சோல்.
ஏன்னா இது ரியலைஸ் ஆகிற பாயிண்ட்டு, பார்க்குற பாயிண்ட்டு கிடையாது, கேட்டு தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்டு கிடையாது. யூ ஹாவ் டு ரியலைஸ். ஒரு தாயாக நீங்கள் ஒரு குழந்தைய பெற்றால் தான் ரியலைஸ் ஆவீங்க. ப்ரெக்னன்சின்னு என்ன, என் ஒய்ஃப் டெலிவரி நடக்கிறப்ப நான் வார்டில் இருந்தேன், அந்த ஹாஸ்பிட்டலில் அலோவ் பண்ணாங்க. அந்த குழந்தை வெளியே வரப்ப நான் இருந்தேன், இந்த ஒரு தாயோட வழி எனக்கு தெரியும், அந்த குழந்தை வரப்ப நான் பார்த்துருக்கேன், அலோவ் பண்ணாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சோல்ன்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி தியானம் தான், வேறு வழியே இல்லையே. இப்போ நீங்கள் சோல்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அப்போ தான் அசத்தோமா சத்கமையா, எது அன்ட்ரூத் ட்ரூத்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. அதுக்கு தான் நான் தியானம் செய்ய சொல்கிறாங்க. தியானம் என்ன, தி ப்ளஸ் யானம், சூஷ்ம உடல் ரிலீஸ் ஆக தான், தி ப்ளஸ் பிரயாணம். எப்போ வந்து சூஷ்ம உடல் வெளியே போவோம், மைண்டு ஜீரோ ஆகணும், ஃபியர் இருக்கக்கூடாது. நிறைய பேரோட அஸ்டல் பாடி அப்படி போயிட்டு இப்படி வந்துடும், தெரியல போவே போகாது. ஏன், ஃபியர் வந்து இழுத்தும், மைண்டும் இழுத்துறோம். இது ரெண்டும் இல்லாதப்போ தான் அஸ்டல் ட்ராவலிங் நடக்கும். எப்போ அது நடக்குதோ, நான் இந்த பாடி இல்லைன்னு அப்போ தான் உங்களுக்கு ரியலைசேஷன் வருது. பாடி இல்லைன்னு ரியலைசேஷன் வரப்போ தான் நான் இந்த பாடின்ற ஒரு அசத்தியத்துலேருந்து நீ வெளியே வரும். அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணணும். தமசோமா யோதிர்கமயா, மீனிங் என்ன, டார்க்னஸ் டு லைட்டு. டார்க்னஸ்னா என்ன, இக்னரன்ஸ். லைட்னா நாலெட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வந்து மற்றவங்களோட அனுபவத்தை கேட்கணும், மற்ற புக்ஸை படிக்கணும். தமசோமா அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோமா அமுத்தங்கயா. அப்படின்னா எனக்கு டெத்து இல்லை, நான் சோல், ஐ எம் இம்மார்டல்ன்றது அப்போ தான் புரியும். அப்போ தான் சாந்தி சாந்தி சாந்தி, இல்லைன்னா அசாந்தி தான். இது இதோட மீனிங். தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தை பண்ணால் தான் அந்த உண்மையான அந்த கொட்டேஷன் நமக்கு புரியும், அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால் வாழ முடியும். இல்லைன்னு வேறு வழி இல்லை, அசத்தியத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்போம். பணம் தான் எல்லாமே, மக்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க, இது இப்படி தான், அது அப்படி தான்ட்டு கண்ணில் பார்க்குறத மட்டும் உண்மைன்னு நினச்சிப்போம், மனசில் தோன்றது மட்டும் உண்மைன்னு நினைப்போம், அதுலேயும் கிளாரிட்டி இருக்காது. இப்படியே செத்தாக எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம், எதுவுமே முடியாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரெண்டு பெரிய தப்பு இருக்குது, பண்ணவே கூடாது. அது ஒன்று வந்து சூசைடு. சூசைட் பண்ணுறதுக்கு நம்ம பர்மிஷனே இல்லை, ஏன்னா பை ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியை சோலி நம்ம செப்பரேட் பண்ணுறோம். பை ஃபோர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் உங்களுக்கு என்ன சார் தெரியும், கேட்கலாம். கரெக்டு, அந்த பெயினை க்ரியேட் பண்ணதை நீங்கள் தானே ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன் இந்த பெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த பெயின் நம்ம க்ரியேட் பண்ணோம், நீ தான் அதோட க்ரியேட்டர் இந்த ட்ரூத்தை தெரியல அவங்களுக்கு. ஓகே, அவங்களுக்கு அங்கே வேண்டியது வந்து ஹோப்பு. எத்தனையோ சூசைட் கேஸை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நீ மெடிடேஷன் 40 நாள் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணுப்பா, நல்ல லோகத்துக்கு போவேன்னா. அப்படி பண்ணி அவன் சூசைட் தாத்து போயிடுச்சு. அவனை பண்ணாதான்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இப்போ பண்ணிவிடுவான். நீ பண்ணு, ஒரு 40 நாள் மெடிடேஷன் பண்ணி பண்ணு, செம்ம ஹையர் வேர்ல்ட்ஸுக்கு போவேன்னா. சரி, இப்போ சாகாதாப்போ சாகலான்ட்டு நிறைய பேர் பண்ணி இந்த சூசைட் தாட்ஸ் போயிடுச்சு. ரெண்டாவது இன்டர்ஃபியரன்ஸ். இன்டர்ஃபியர் பண்ணுறோமா எல்லாரையும், செம்மையாக பண்ணுறோம் இல்லை, இதுவும் பெரிய கர்மா தான். இன்டர்ஃபியரே பண்ணாதீங்க. ஓகே, அப்போ எப்படி சார் பசங்க வந்து இஷ்டத்துக்கு விட்டுற வேண்டியதா? ஃபஸ்ட்டு வருவே இந்த கேள்வி. எமோஷன் இல்லாமல் பசங்களுக்கு நல்லதை சொல்லி நிறுத்துங்க. அவன் 16 வருஷம், அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டாக தான் நீங்கள் பார்க்கணும். 30 வயசானாலும் நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் கண்டுக்க மாட்டான். இப்போ இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியுமே, ஜென்எக்ஸ் எப்படி இருக்காங்க தெரியும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் இப்போ என் பையனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஓகே, தியானம் எப்போ வேணாலும் பண்ணலாம், ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன பண்ணோன்னா ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னால் உட்காரவே முடியல, இப்படி போய் இப்படி போய் தலையாச்சு இப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஆசன சித்தி வரணும். ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல, உங்களை தான் சொல்கிறேன் புரிஞ்சிச்சா, ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக ஒரே டைரெக்ஷனில் ஒரே டைமில் நீங்கள் உட்கார பழகினீங்கன்னா அந்த ஆசன சித்தி ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், 24 hours 365 days எனி டைரெக்ஷன் எனி பிளேஸ். தரையில் உட்காந்தா எனர்ஜி எடுத்துக்கு போவோம், பாய் போடணும், இந்த கதையெல்லாம் இல்லை. எங்கே வேணாலும் உட்காரலாம். மரத்தடியில் தான் உட்காந்த முனிவர்கள். ஏன் அந்த புளித்தோல்லாம் போட்டாங்கன்னா எறும்பு இரும்பு வரக்கூடாதுன்ட்டு தான்.